உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது அலைவெர்பு அதாவது போதல் அல்லது செல்லுதல் நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்படியே ஃப்ரெண்ட் செட்டிங்ஸாக இருந்துச்சுன்னா அதில் லோனேன்னு இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அலே என்பது ஒரு வினைச்சொல் வார்த்தையாகும் வினைச்சொல் என்பது ஒரு வெர்பு இதன் அர்த்தம் போ போதல் செல் செல்லுதல் என்பதாகும் இந்த அலைவர்புடைய சிறப்பு அம்சம் என்னான்னா ஒரு நலம் விசாரிப்பதற்கு வந்து நம்ம அலைவர்பை தான் பயன்படுத்துகிறோம் சில நேரங்களில் துணை வெறுப்பாகவும் அது பயன்படுது இது மூன்றாவது வகை குரூப் அதாவது துராசியம் குரூப் அல்லது இர்ரெகுலியர் குரூப் வகையை சார்ந்தது இதுதான் அலை குரூப்புடைய ஸ்பெஷாலிட்டி துணை வெர்பு அதாவது ஏற்கனவே நான் சொன்னது போல் ஒரு வாக்கியத்தில் இரண்டு வகையான வெறுப்புகள் போது அதை ஒன்றுத்தை துணை வெறுப்புன்றதும் ரெண்டாவது வெறுப்பு அல்லது அது வேறு விதமாக ஆக்ட் ஆரம்பிச்சுன்னா அது ஆம்பினி தீப்புன்னு சொல்லலாம் அல்லது பார்ட்டிசிப்பு சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டு வெறுப்பை பயன்படுத்தும் பொழுது அதில் ஒன்றுத்த நம்ம ஆக்சிலரி வெறுப்பு அதாவது துணை வெறுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நாம் அதனுடைய மூன்று காலங்களான நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலத்தில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம் இப்போ நாம் அதனுடைய குஞ்சிகேஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் அதில் மூன்று காலம் நம்ம சொல்லியிருக்கோம் இதில் நிறைய காலங்கள் இருக்குது ரொம்ப அதிகமாக இந்த மூன்று காலத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு வாக்கியத்தை எளிமையாக அமைக்க முயற்சி செய்யலாம் இதில் ஃபியூச்சர் சாம்பிள் அதுக்கு பதிலாக இல்லை ஃபியூச்சர் ப்ரோஷ் அது ரொம்ப எளிமையாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் ஃபியூச்சர் சாம்பிள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்றதுனால தான் நான் அதை வந்து இதில் சொல்கிறேன் ஃபியூச்சர் சாம்பிளுக்கும் ஃபியூச்சர் ப்ரோஷுக்கும் மீனிங் ஒரே அர்த்தத்தை தான் அது கொடுக்குது ஃபியூச்சர் ப்ரோஷ் வந்து உங்களுக்கு நீ பயன்படுத்துகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் நான் ஃபியூச்சர் சாம்பிள நான் சொல்கிறேன் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இல்லை ஃபியூச்சர் ப்ரோஷில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அது எளிமையாக எப்படி பயன்படுத்துகிறதுன்றத நீங்கள் அது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் ஆனால் ஃபியூச்சர் சாம்பிள் தான் நான் சொல்லலான்னு இருக்கேன் இப்போ நம்ம ப்ரெஸ்ஸாக பார்ப்போம் Je vais. Tu vas. Il va. Elle va. Nous allons. Vous allez. Ils vont. Elles Il vont. À l'heure passée comme Je suis allé. Tu es allé. Il est allé. Elle y est allé, nous sommes salés vous êtes allés, ils sont allés, elles sont allés. Arthur de Futur Sample, j'irai, tu iras, il ira, elle ira, nous irons, vous irez, ils iront, elles iront. இப்போ நாம் அதனுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னுன்றத நம்ம பார்க்கலாம் மூணு காலத்துக்கும் இப்போ பிரசாண்டன்ஸுடைய தமிழ் அர்த்தம் நான் போகிறேன் நீ போகிறாய் அவன் போகிறான் அவள் போகிறாள் நாங்கள் போகிறோம் நீங்கள் போகிறீர்கள் அவர்கள் போகிறார்கள் அவர்கள் போகிறார்கள் இப்போ நம்ம அடுத்தபடியாக பசை கம்போசியோடைய தமிழ் அர்த்தம் என்னான்னு பார்க்கலாம் நான் சென்றேன் நீ சென்றாய் அவன் சென்றான் அவள் சென்றாள் நாங்கள் சென்றோம் நீங்கள் சென்றீர்கள் அவர்கள் சென்றார்கள் அவர்கள் சென்றார்கள் பீச்சூப்பிளுடைய தமிழ் அர்த்தம் நான் போவேன் நீ போவாய் அவன் போவான் அவள் போவாள் நாங்கள் போவோம் நீங்கள் போவீர்கள் அவர்கள் போவார்கள் அவர்கள் போவார்கள் இப்போ நாம் அதனுடைய சில எக்ஸாம்பிளை பார்ப்போம் முதல்ல பிரசாண்டன்ஸு முதலாவது ஜெவி அலைக்கோல் நான் பள்ளிக்கு செல்கிறேன் ரெண்டாவது இல்வா ஓ பார்க் அவர் பூங்காவிற்கு செல்கிறான் மூன்றாவது நூசலோ ஷே மோஃப்ரர் நாங்கள் என் சகோதரர் வீட்டுக்கு செல்கிறோம் நான்காவதாக எஸ்கு ஊசலி அலபிசின் நீங்கள் நீச்சல் குளத்திற்கு செல்கிறீர்களா ஐந்தாவது கொமத்தலை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஆறாவது ஓ வா நாம் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பிரசா டென்ஸோடைய எக்ஸாம்பிள் இதில் நான் கலரில் பச்சை கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஃப்ரெஞ்சியுடைய அதனுடைய அர்த்தத்தை நான் தமிழ் அர்த்தத்தை நான் அதில் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் தடவை பார்த்தா உங்களுக்கு எளிமையாக புரியும்னு நான் நம்புகிறேன் இப்போ நாம் பசை கம்போசைவுக்கு சில எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம் முதலாவது சுவிசலி அலைய கொல் நான் பள்ளிக்கு சென்றேன் இரண்டாவது இல் ஏ தலே ஓ பார்க் அவன் பூங்காவிற்கு சென்றான் மூன்றாவது நு சோம் சலே ஷே நாங்கள் என் சகோதரன் வீட்டிற்கு சென்றோம் நான்காவது எஸ்கு உசெத் அலே அலபிசின் நீங்கள் நீச்சல் குளம் சென்றீர்களா இப்போ நம்ம கடைசியாக ஃபியூச்சர் சாம்பிள் அதனுடைய சில உதாரணத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் முதலாவது ஜிரே அல்ல கோல் நான் பள்ளிக்கு செல்வேன் அல்லது போவேன் இரண்டாவது இல் ஹிரா ஓ பார்க் அவன் பூங்காவிற்கு செல்வான் அல்லது போவான் மூன்றாவது நூ நூரோ ஷேமோ ஃப்ரேர் நாங்கள் என் சகோதரனின் வீட்டிற்கு செல்வோம் அல்லது போவோம் நான்காவது எஸ்கு ஊசிரே அலபிசின் நீங்கள் நீச்சல் குளத்திற்கு செல்வீர்களா அல்லது போவீர்களா இதில் நான் வந்து அலைவர்புடைய ப்ரெசன்டென்ஸு அசை கம்போஸி பீச்சர் டென்ஸுக்கு உள்ள ஒவ்வொரு வேரியேஷன் கலர்ஸை நான் அதில் கொடுத்துருக்கேன் அந்த கலர்ஸுடைய அர்த்தத்தை தமிழில் நான் சொல்லியிருக்கேன் இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே மூன்று காலத்துடைய டென்ஸுக்கும் நீங்கள் வலைய வச்சு வாக்கியத்தை எளிமையாக அமைக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சுருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்